பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல விட்டு கொஞ்சம் வெளியில போறீங்களா? என்னடி பேசுற? என்ன பேசுற? நான் என்ன பேசுறது? அதான் நீங்க பெத்த புள்ளையே சொல்லிட்டாரே, உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே விருப்பம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? ஏய், உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன், பாட்டிய மட்டும் ஒண்ணு சொல்லல, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே எல்லாத்தையும் பண்ணீங்க. ஏ பூரணி, நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத, சரியா? எனக்கு தெரியும்டி என் பையன் என்ன சொல்லி இருப்பான்னு. ஆத்தாளுக்கும் பையனுக்கும் நீ வந்து சமரசம் பண்ண வேண்டாம். முதல்ல சாப்பிடுற மாதிரி சமைக்க கத்துக்கோ. அத நாக்கு செத்து போனவங்க எல்லாம் சொல்லக்கூடாது. உங்க சண்டையெல்லாம் எனக்கு எதுக்கு? மாமா சொன்னாரு, நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? ஒரு ரெண்டு நிமிஷம் போருங்க, அத்தை உள்ள இருந்து வருவாங்க. வந்து அவங்களும் உங்களை காரி துப்புவாங்க. இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவாங்க, அப்ப கேட்டுக்கோங்க. பூர்ணி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே? ஏன் எப்பவுமே எங்களை வேற ஆளுங்க மாதிரி பாக்குற? ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே சரி பண்ணணும். அதை விட்டுட்டு நீ ஏன் அதை ஊதி ஊதி பெருசாக்குற? உனக்கு எங்க மேல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நேரடியா எங்ககிட்டயே வந்து கேக்கலாமே. நீ கேட்டு நாங்க ஏதாவது சொல்ல மாட்டோம் சொல்லிருக்கோமா? ஏன் எங்களை ஏதோ எதிரி மாதிரி பாக்குற? எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சுதான் நாங்க இதெல்லாம் பண்றோம். ஆனா நீ என்னடானா, நாங்க ஏதோ இந்த குடும்பத்தை கெடுக்க வந்த மாதிரி பேசுற. ஆனா உண்மையிலேயே நல்லது பண்றதா நினைச்சு நீதான் இந்த குடும்பத்தை கெடுக்கற. நான் எதுக்கு இந்த குடும்பத்தை கெடுக்கணும்? இந்த குடும்பத்தோட கதை தான் ஏற்கனவே ஊரெல்லாம் கெட்டு புடிச்சு போய் கிடக்குதே. அது பத்தாதா? நீங்க குடும்பமா சேர்ந்து கெடுக்குறீங்களே, அது போதாதா? என்னடி அண்ணாமலை முன்னாடி நல்லவ மாதிரி பேசுறியா? ஆள் இல்லைன்னா வா இஷ்டத்துக்கு நீளுது. எதுக்கடி இந்த நடிப்பெல்லாம் உனக்கு? நடிப்பா? நான் நடிக்கிறனா? அப்ப நீங்க பண்றதெல்லாம் நடிப்பு இல்லையா? மாமா கிட்ட போய் கேளுங்க, இத்தனை நாள் யாரு உண்மைய மறைச்சு நடிச்சான்னு அவருக்கே தெரியும். அதனாலதானே துரத்தி ஆடிக்கிறாரு. பாசம் இருக்கிற மாதிரி எத்தனை நாளைக்குதான் நடிப்பீங்க? அதான் ஒரு நாள் தெரிஞ்சிருச்சு. உங்க ரெண்டு பேர் அளவுக்கு நான் நடிக்கலப்பா. நீங்க நடிச்ச நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். நல்ல வேளை மாமாக்கு இப்பவாது நீங்க நடிக்கிறீங்கன்னு புரிஞ்சுதே. செவந்தி, நீயும் அத்தையும் இங்க இருக்க வேண்டாம். அத்தை, மாமா உள்ள கோபத்துல கத்திட்டு இருக்காரு. உள்ள அவர் கேட்டதுக்கு நீங்க வரலன்னு சொல்லிட்டேன். நான் சொன்ன சொல்ல காப்பாத்துங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. என்னமோ நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க, போதுமா? இப்ப கேட்டுச்சா? உங்களை கிளம்புங்கன்னு சொல்லியாச்சுல, திரும்ப திரும்ப இங்கே நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அத்தை தமிழ்ல தானே சொன்னாங்க. பூர்ணி, நீ கொஞ்சம் பேசாம இரு. சொல்லுங்க அத்தை, மாமா என்ன சொல்றாரு? எங்களை பார்க்க வேண்டாம் சொல்றாரா? சொன்ன புரிஞ்சுக்கோமா. அவர் இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அது அவருக்கு கண்டிப்பா நல்லது இல்லம்மா. வேற யார் இத பண்ணிருந்தாலும் அவர் இப்படி ஆயிருக்க மாட்டாரு. பெத்த தாயும் பெத்த மக மாதிரி நினைச்சிட்டு இருந்த நீயும் இப்படி பண்ணிட்டீங்களேன்னுதான் மனசு உடஞ்சு போயிட்டாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவ பண்ணா, இன்னைக்கு நீங்க பண்ணிட்டீங்க. என்ன பூவோடையும் பொட்டோடையும் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது அத்தை, ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, மாமாவுக்கும் தெரியாது. அந்த கோவத்துலதான் மாமா பேசுறாரு. அத அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டா கண்டிப்பா கோவப்பட மாட்டாரு அத்தை. நீ என்ன வேணாலும் சொல்லுமா, நான் வேண்டான்னு சொல்லல.
ஆனா அது இப்ப தேவையில்லை. இப்ப அவர் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற சூழ்நிலையில அவர்கிட்ட எதையாவது சொல்றேன்னு சொல்லி திரும்ப அவரை நிரந்தரமா படுக்க வச்சிடாதீங்க. உடம்பு சரியாயி மனுஷன் வீட்டுக்கு வரட்டும். உயிரோட இருந்தா தானம்மா எல்லாத்தையும் கேட்க முடியும். அவரை உயிரோட பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. அத்தே உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சரி அத்தை, நாங்க கிளம்புறோம். பாட்டி வாங்க போலாம்.